அவசியம் இல்ல. கேள்விகள், ஆல் பாசிபிள் கேள்விகள் நாலு ஆப்ஷனோட உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். நீங்க எழுதி படிச்சீங்கன்னா எந்த ஃபீஸும் தேவையில்லை. இது எல்லாமே பப்ளிக் மோட்ல வரப்போகுது. இயல் ஒன்னு தமிழ் தேன் பாடம் ஒன்னு இன்பத்தமிழ் முதல் கேள்வி. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல நம் செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்கின்றவர் யார்? அவர் யாரு அப்படின்னா அவர் பாரதிதாசன் அவர்கள். நண்பர்களே, இந்த செய்யுள் ரொம்ப பெருசு. அந்த செய்யுள்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம் பாருங்களேன். அடுத்தது பாருங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன். இந்த செய்யுள் பெருசுங்கிறதுனால அதுல இருந்து எந்த அடிகளை வேணா எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சந்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த சந்தத்துல எந்த பாடல் வந்தாலும் அது தமிழை போற்றி புகழ்ந்துச்சுன்னா அது பாரதிதாசன் தான். புரிஞ்சுதுங்களா? அந்த சந்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். புரியுதா? இந்த சந்தத்துல வந்ததுன்னா அது பாரதிதாசன். அப்புறம் ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமான சொற்களின் பொருள் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? நிருமித்த என்றால் உருவாக்கிய என்று பொருள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆப்ஷன் சி சுப்புரத்தினம். சுப்பையா என்று அழைக்கப்படுபவர் யார்? சுப்பையா யாருடைய பெயர்? சுப்பையா பாரதியாரின் பெயர். யாரு? பாரதியாரின் பெயர். ராஜகோபாலன் யாருடைய இயற்பெயர்? ராஜகோபாலன் சுரதாவின் இயற்பெயர். யாரு? சுரதா என்பவரின். சுப்புரத்தின தாசன், அதுதான் சுரதா. சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம் தான் சுரதா. சோ ராஜகோபாலன் என்பது அவருடைய பெயர். இது மாதிரி கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சார் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, கேள்வி பதில் அது மட்டும் போதும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா? நாலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் பாரதிதாசனார் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது எது? பாரதிதாசனார் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது எது? நண்பர்களே, பாரதிதாசனார் ஒரு பகுத்தறிவுவாதி. அவர் பெண் கல்வியை பற்றி பாடியிருக்கிறார், கைம்பெண் மறுமணத்தை பற்றி பாடியிருக்கிறார், பொது உடைமை கம்யூனிசம் பத்தி பாடியிருக்கிறாரு, பகுத்தறிவு பத்தி பாடியிருக்காரு. அவர் பாடியுள்ள கருத்துக்களில் சேராதது இறை வழிபாடு. நண்பர்களே, இந்த மாதிரி கேள்விகள் எது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் சரின்னு தெரிஞ்சுக்கணும். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு பத்தி எல்லாம் பாரதிதாசன் பாடியிருக்காரு. பாரதிதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். இப்போ மத்த ஆப்ஷன்ல உள்ளவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாக்கலாம். ஓமை கவி யாரு? ஓமை கவி சுரதா, சுப்புரத்தின தாசன், ராஜகோபாலன் அவருடைய இயற்பெயர். தேசிய கவி யாரு? தேசிய கவி பாரதியார். யாரு? பாரதியார். காந்திய கவிஞர் யாரு? காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அவர் பேர் ராமலிங்க பிள்ளைன்னு புத்தகத்துல இருக்கும், ராமலிங்கனார். ஓகேவா? ராமலிங்கனார். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான. சன்மார்க்க கவி யாரு? சன்மார்க்க கவி வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார். அப்புறம் சிந்துக்கு தந்தை யாரு? சிந்துக்கு தந்தை பாரதி, பாரதியார். சந்தக்கவி யாரு? சந்தக்கவி அருணகிரிநாதர். யாரு? அருணகிரிநாதர். சந்தக்கவி அருணகிரிநாதர். சந்த கவி மாதிரியே சந்த கவிமணின்னு ஒண்ணு இருக்கு. சந்த கவிமணி யாரு? சந்த கவிமணி அவர் யாரு அப்படின்னா, அவரு தமிழ் அழகனார். யாரு? தமிழ் அழகனார். புரிஞ்சுதா? தமிழ் எங்கள் இளமைக்கு டேஷ் என்று பாரதிதாசன் பாடுகிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று பாரதிதாசன் பாடுகிறார். அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாரதிதாசன் பாடுகிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் என்று பாரதிதாசன் பாடுகிறார். அடுத்த கேள்விக்கு போலாம். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்தணும் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் டி, தமிழ் எங்கள் கவிதைக்கு வாழ் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ் எங்கள் அசதிக்கு தேன், தமிழ் எங்கள் புகழுக்கு வேல், தமிழ் எங்கள் வாழ்வுக்கு
ஊர் தமிழ் எங்கள் வளமைக்கு, வளமை அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம், தமிழ் எங்கள் வளமைக்கு அல்லது வளர்ச்சிக்கு நீர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்றார். அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். நம்ம வந்து லைன் பை லைனா கவர் பண்ண போறோம் இல்லையா, அதுல ஒரு புத்தக பின்பக்க வினாவை கூட நம்ம விட போறது இல்லை. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவாக இருக்கும், அசதியாக இருக்கும், அசதினா சோர்வு அப்படின்னு பேர். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று, ஆப்ஷன் பி நிலவென்று என்பது சரியான விடை.